ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி மடிக்க வேண்டிய வேலையாக இருந்துச்சு. சண்டே தான் ஊர்லேருந்துமே வந்தோம். நானும் பாப்பா தம்பிலாம் 5 மணிக்கு தான் வந்தோம். சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்தனால கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்குறேன். துணியெலாம் இப்போ மடித்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் எடுத்து ஒரு நீட்டாக அது அது பிளேஸ் அங்கங்கே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுதான் நம்ம அடுத்த நாள் ஒர்க் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து என்னுடைய செகண்ட் பிளாகு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் பிடிக்கும், நீங்கள் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டப்பை இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே இருந்துச்சு ஃபேண்ட்லாம் எடுத்து இந்த பக்கம் மாற்றி வச்சாச்சு. இப்போ கிச்சன் ஒர்க்கு வந்தாச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாப்பா நூடுல்ஸ் கேட்டனாலும் நூடுல்ஸ் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது சாப்பிட்டது, அவள் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் அழுக்கு பண்ணது அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் எடுக்க வேண்டிய வாஷ் பண்ண பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். அப்படியே விட்டுட்டு ஊருக்கு ஒரு வாரம் போனனால அப்படியே இருக்கும். நம்ம வந்தால் தான் அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் யாராவது வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது அந்த பிளேஸ் எடுத்து வச்சுட்டு இந்த டீப் க்ளீன் பண்ணும், அந்த ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ எல்லாம் க்ளீன் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அங்கேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சமைக்கிறப்ப எந்த பாத்திரத்தை எங்கே வச்சோன்னு ஞாபகம்லாம் போயிடும் டக்குன்னு. எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன்லாம் கொஞ்சம் அந்த அடுப்பு அடியில் எல்லாமே கொஞ்சம் ஒரு க்ளீன் பண்ணோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாப்பையும் ஒரு இது ஃபுல்லாக இது பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்லாப் மொத்தமும் கொஞ்சம் எல்லாம் தொடச்சி எல்லாம் வைக்கணும். இப்போ எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இப்போ நைட்டுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் வாட்டர் கேனில் ஊற்றி வச்சிடலான்ட்டு வாட்டர் கேனில் 2 பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்ச பின் அப்புறம் அந்த கூடையில் இருக்கிற அந்த கரண்டி தட்டு இதெல்லாம் அந்த வந்து எடுத்து வைக்கல, ஒரு இதில் விட்டுட்டேன் அப்படியே. இப்போ அதையும் கையோடு எடுத்து வச்சிடலாம். அது மட்டும் என்ன பண்ணுதுன்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு உங்களுக்கு கேமரா வந்து இந்த பக்கம் காட்டும், ஃபோனோட இது வந்து நான் வந்து அந்த சைடு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறவே கேட்குமா. ஏன்னா தம்பி எடுத்தது எந்திரிச்சானா அழுவான், அவனை பார்த்துக்கணும், அவனை பார்த்துக்கணும்ல, அது கஷ்டம். வேகமாக எடுத்து வச்சுட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த நைட் ரொட்டீனோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு எப்படி பண்ணணும், இந்த நைட் ரொட்டீன் எப்படி நார்மலான தெரியும், ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறதுனா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐடியா சொல்லுங்கள் எனக்குன்ட்டு. நைட்டுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்தே நான் வந்து மீன் குழம்பும் ரசமும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டாச்சு.